டாக்டர் தப்பா எழுதி கொடுத்தாரா, இல்ல டாக்டர் கொடுத்த மருந்து சிஸ்டர் தப்பா கொடுத்தாங்களா? இப்ப அவனுக்கு வலது கை இல்ல, வலது கை இல்லைன்னா பாதி வாழ்க்கையே இல்ல. யார் செஞ்ச தப்பு இதுல? ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் என் பிள்ளைய வச்சு படிச்சிட்டீங்க, விளையாடிட்டீங்க, என் பிள்ளையோட லைஃப் போச்சு. எனக்கு இன்னைக்கே பதில் கிடைக்கணும். ஆக்சிடென்ட் ஆகுனா கை கால் போறது உண்டு தானே? அப்படி ஒன்று யதார்த்தமாக நடந்தால் கை கால் போதும், வேணும்னே பண்ணவங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்போ இது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிற பேச்சா? 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் என் பிள்ளைய வந்து அடுத்து என்ன அவன் என்ன மூமெண்ட்டில் இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இது யாரோட அஜாக்கிரதை? சிஸ்டர் அஜாக்கிரதை, டாக்டர் சுத்தமாக அங்கே இல்லை. அவங்க நினச்சிருந்தா கூப்பிட்டுருக்கலாம் டாக்டரை. பிள்ளையோட கை அழுகி போச்சு. நான் சாதாரணமாக நான் கேட்குறேன், ஒரு கடையில் வாங்குற பழம் மரத்தில் இருக்கிற வரைக்கும் அது நல்லாயிருக்கும். அதை மரத்துலேருந்து பறிச்சிட்டோன்னா 2 நாள் தாக்கு பிடிக்கும், 3வது நாள் அழுக ஆரம்பிச்சு கொசு முக்கியமா இல்லையா? அப்போ நீங்க அந்த பையனோட கைக்கு அவன் உயிரோட தான் இருக்கிறான். சாதாரண மனுஷன் செத்தாலே அவனோட உடம்பு 2 நாளுக்கு அப்புறம் அழுக ஆரம்பிக்கும், அவன் உயிரோட தானே இருக்கிறான், ஏன் அந்த கை மட்டும் உயிரோட இல்லை? அப்போ நீங்க தப்பான மருந்த கொடுத்துருக்கீங்க, தப்பான மெடிசினை கொடுத்துருக்கீங்க. டாக்டர் தப்பா எழுதி கொடுத்தாரா, இல்ல டாக்டர் கொடுத்த மருந்த சிஸ்டர் தப்பா கொடுத்தாங்களா? யார் செஞ்ச தப்பு இதுல? ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் என் பிள்ளைய வச்சு படிச்சிட்டீங்க, விளையாடிட்டீங்க, என் பிள்ளையோட லைஃப் போச்சு. இப்ப அவனுக்கு வலது கை இல்ல, வலது கை இல்லைன்னா பாதி வாழ்க்கையே இல்ல. அடுத்த ஆப்ஷன் இருக்கு, கை வச்சிடலாம். அவனோட கரெக்டான கை திரும்ப வந்துருமா? தந்துருவாங்களா? தமிழக அரசு என்ன டிஸ்கஸ் பண்ணுது? 3 நல்ல பதில் சொல்லுவோம். 3 டீம் அனுப்பியிருக்கோம், 3 டீம் அனுப்பி 3 நாள்ல என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு இன்னைக்கே பதில் கிடைக்கணும், இன்னைக்கே பதில் சொல்லணும். இருக்கிறவங்களா இருந்தா 3 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லாதவங்கனால 3 நாள் எடுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டுல 100%ல 80% மக்கள் வந்து பொருளாதாரத்துல பின்னடைஞ்சவங்க தான். அவங்க யாரை தேடி போவாங்க? பனங்காசு உள்ள ஆஸ்பத்திரியை தேடி போவாங்க. ராம்நாட்ல எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கெல்லாம் போக முடியாம நான் இங்க வந்து என் பிள்ளைய பார்த்தேன். டாக்டரோட அஜாக்கிரதை, சிஸ்டரோட அஜாக்கிரதனால இன்னைக்கு நான் என் பிள்ளைய இழந்துட்டு நிக்கிறேன். யாரு பதில் சொல்லுவா? இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு எத்தனை பிள்ளைக்கும் நடக்கும்? எத்தனை பிள்ளைக்கு வேணாலும் நடக்கும், நான் இதுக்கு அக்ரிமெண்ட் தர்றேன். எத்தனையோ நடந்திருக்கலாம், பயந்துட்டு பின் வாங்கிட்டாங்க, யாரோட சப்போர்ட்டும் இல்லாதனால. இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் இருக்கு, நான் தைரியமா பேசுறேன். இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன வந்தாலும் நான் எங்க வேணாலும் வந்து பேசுவேன். கரெக்டா வியாழக்கிழமை போட்டாங்க, காலையில சாயந்தரம் 2:30 யாருமே வரல. அன்னைக்கு 2:30 வந்தாங்க சார், 2:30 தான் எடுத்தாங்க. நான் காலையில இருந்து கெஞ்சேன், ட்ரைனிங் சிஸ்டர் எடுத்தாங்க, காலையில போட்டாங்க, மதியத்துக்கு மேலதான் சார் எடுத்தாங்க. நான் கூப்பிட்டேன் சார், இருந்த இடத்த விட்டு எந்த என்ன சார், போ வர்றேன் போ வர்றேன். இப்படியா ஒரு பேஷண்ட்டு சிரிச்சு தூங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, அவங்களே உடல் ரீதியாக நொந்து போய் தான் வருவாங்க. அவங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும்? அவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர்லாம், அழுகுது அழுகுதுன்னு சொல்றீ இல்லை, பிள்ளை எதனால அழுகுஞ்சோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பிள்ளைய எமர்ஜென்சி கூப்பிட்டு வர்றோம், ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு மாத்திர வரைக்கும் அப்பா வரக்கூடாது, பாட்டி வரக்கூடாது, தாத்தா வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது, அம்மா மட்டும்தான் பக்கத்தில் இருக்கும். ஏன் அம்மாவை மட்டும் பக்கத்தில் வைக்கிறீங்க? ஏன்னா அம்மாவுக்கு தான் குழந்தையோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெரியும்னு வைக்கிறீங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு எதனால வலிக்கு எனக்கு தெரியாது, நான் தான் சொல்கிறேனே. அவன் கை வலிச்சு தான் அழுகுறான், கை வலிச்சு தான் அழுகுறான், கையை தூக்க முடியல, நான் தான் சொல்கிறேனே. ஏன் ஏன் பேச்சை கேட்கல? நீங்கள் இங்கே உள்ள டாக்டர் சீஃப் டாக்டர் சொல்கிறாங்க 6 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் நேற்று சொல்கிறாங்க 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அந்த பிள்ளையோட கையை க்யூர் பண்ணியிருக்கலாம். அப்போ நீங்கள் 2-3 நாளாக என் பிள்ளை கையை தெரிஞ்சிருந்தே அழுக வச்சு என் பிள்ளையோட கையை எடுத்துட்டீங்க. நேற்று சொன்னாங்க மேம், நேற்று தான் சொன்னாங்க, 2 நாள் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருச்சு. அலட்சியம், பயங்கரமான அலட்சியம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பயங்கரமான அலட்சியம். இவங்களுக்கு கேட்பார் இல்லைன்னு சொல்லி வியாழக்கிழமை நடந்ததை வியாழக்கிழமை முழுக்க அவங்க கவனிக்கல, வெள்ளிக்கிழமை முழுக்க கவனிக்கல, சனிக்கிழமை முழுக்கவும் கவனிக்கல. சனிக்கிழமை மதியானத்துக்கு மேலே தான் எங்ககிட்ட அவங்க சொல்கிறாங்க, அப்போ போய் நாங்கள் முறையிடுறோம். முறையிடும் போதே அந்த சிஸ்டருக்கும் டாக்டருக்குமே நிறைய முரண்பாடுகள். அவங்களுக்குள்ளே ஒருத்தர் பல்ஜாச்சுன்னு சொல்கிறாரு, இன்னொரு டாக்டர் வந்து பல்ஜாச்சுலாம் எப்படி இத்தனை நாள் மருந்து போயிருக்கும்னு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இதுதான் பண்ணோம்னாங்க, திருப்பி 1 ஹவர் எங்களை காக்க வச்சாங்க, திருப்பி வந்தார், ஹார்ட்டில் ஓட்ட இருக்கிறதுனால தான் வரும்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம தப்பாக தான் நடந்திருக்கோம்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய அங்கே வந்து குளறுபடிகள் இருக்குது, அங்கே ஒரு இன்டர்காம் இல்லை, அங்கே ஃபோன் லைன் போகாதனால யாருக்கும் உடனே தகவல் கொடுக்க முடியல அவங்களால. அந்த சிஸ்டர் பார்த்தவங்க வந்து குழந்தைகள் மருத்துவமே கிடையாது, அந்த சிஸ்டர் அவங்க 2 டியூட்டி பார்க்குறதா, எங்களை மாட்டி விட்றாதீங்கன்னு அவங்க கெஞ்சுறாங்க. அவங்களுக்குள்ளேயே பல வந்து சலசலப்பு, எங்களை சொல்லிக் கொடுக்காதீங்க, அவங்கள சொல்லிக் கொடுக்காதீங்க. டாக்டர் எல்லாம் வராங்களே தவிர எங்ககிட்ட பேச மாட்டாங்க. நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி தான், ஆரம்பத்திலேயே சைட் எஃபெக்ட் வரும்னா கூட ஓகேங்க, கால் பால் போட்டால் கூட சைட் எஃபெக்ட் வரும், ஆனால் இந்த விரலில் கழுகும் போது அவங்க முன்னெடுக்க எடுத்திருந்தாங்கன்னா எங்களுக்கு இதோட போயிருக்குமே, 3 நாள் வச்சு ஏன் இது பண்ணீங்கன்றது கேட்டதுக்கு எந்த பதிலுமே இல்லை. கடைசியில் போலீஸ் வந்தாங்க, எங்களை அவசர அவசரமாக அங்கேருந்து கலப்புறதுக்கு தான் பார்த்தாங்க. இவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து
நேத்து ஒரு இன்ஸ்பெக்டர் நேத்து இல்ல நேத்து இன்ஸ்பெக்டர் மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பேரு ஜெயலட்சுமி அந்த மேம் என்ன சொல்றாங்க தெரியுமா நான் புள்ளைய கையில ஏந்திக்கிட்டு இருக்கேன் ஆர்குமெண்ட் நடக்குது ஏன் என் பிள்ளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன் போக மாட்டேன்னு சொல்லல அப்படி கேக்குறாங்க இவங்க அவங்க என்ன நாங்க கேக்குறது என்னன்னா போறதெல்லாம் ஓகேதான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு காரணம் இவங்க தானே அதுக்கு உறுதி சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறோம் ஆக்சிடென்ட் ஆகுனா கை கால் போறது உண்டுதானே அப்படி ஒண்ணு யதார்த்தமா நடந்தா கை கால் போதும் வேணும்னே பண்ணவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்ப இது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ற பேச்சா காவல் நிலையத்துல புகார் இன்னைக்கு தெளிவு அதாவது நேத்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல இந்த குழந்தைய பாத்துக்கோங்க இன்னைக்கு தாயும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் கொடுக்கணும் நீங்க கொடுக்காதுன்னு எங்களை சொல்லிட்டாங்க ஆனா இங்க ஆபரேஷன் இவங்க சிச்சுவேஷன் வந்து இவங்களால கொடுக்கவே முடியல ஏன்னா இங்க கூட இருக்கணும்னு இந்த ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு போய் புகார் கொடுக்கறதா இருந்துச்சு அந்த ஜெயலலிதா சொல்லியிருக்கோம் டீன்டையும் சொல்லியிருக்கோம் டீன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அமைச்சர் கூட பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கான மூணு குழு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி எங்களோட இன்னும் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த குழந்தைக்கு நிவாரணம் வழங்கி ஆகணும் இந்த இழப்பீடு இந்த அரசாங்கம் கட்டி ஆகணும் அப்படி தராத பட்சத்தில் நாங்கள் போராட்டத்துக்கு கூட தயங்க மாட்டோன்றதையும் இந்த இது வழியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் கம்ப்ளைண்ட் நாங்கள் இப்போ கொடுக்க தான் போகிறோம்